السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه سميع بصير. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான அஹமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை சுவடுகளை ஒன்றுவிடாது அவ்வப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதார்கள், வலிமார்கள், உலகில் உள்ள முஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கு வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அந்த வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் லைலத்துல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய ரஜம் மாதத்தின் 27வது இரவிலே, ஷபே மஹராஜ் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட புனித பயணத்தினுடைய இரவிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த இரவின் பரக்கத்தினால் எல்லா வகையான ஹைரு பரக்கத்துகளையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே வருடம் வருடம் அல்லாஹு தஆலா ஒரு சில இரவுகளை குறிப்பாக்கி விசேஷ இரவாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வரிசையிலே இந்த மிஅராஜுடைய இரவும் ஒன்று. பொதுவாகவே இந்த மாதமே ஒரு பாக்கியம் பொருந்திய மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ரஜபினுடைய பெயரை நீங்கள் பார்த்து விட்டால், நீங்கள் இவ்வாறு துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபு மாதத்தை அடைய செய்வாயாக. அதே போன்று பின்னால் வரக்கூடிய ஷஅபான் மாதத்தை அடைய செய்வாயாக. அடுத்து வர இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து அதனுடைய பரக்கத்துகளை எனக்கு தந்தருள்வாயாக என்கின்ற இந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதன்படியே பிறை ஒன்றிலிருந்து இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து எல்லா இமாம்களும், எல்லா உலமாக்களும், எல்லா முஃமின்களும் இந்த துவாவை கேட்பது உண்டு. இந்த மாதத்திற்கு என தனி சிறப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட இரவிலே அல்லாஹு தஆலா அதிக விசேஷத்தை அதிலே வைத்திருக்கிறான். ரஜம் மாதத்திலே மிஅராஜுடைய இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அடுத்து வர இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதத்திலே பராத் இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நிஸ்பு ஷஅபான் என்று கூறுவார்கள் அரபியிலே. அடுத்து வர இருக்கக்கூடிய ரமலான் மாதம் நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹு தஆலா அதிலே வைத்திருக்கிறான். ஆக இப்படி மூன்று மாதங்களும் அல்லாஹு தஆலாவால் ஒன்று கண்ணியமிக்கப்படுகிறது என்று ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சில இரவுகளை அல்லாஹு தஆலா நியமித்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே ஆரம்பமாக இருக்கக்கூடிய ரஜபு மாதத்தினுடைய அந்த பரக்கத் பொருந்திய மாதத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிற
இந்த ஷபே மிஅராஜ். பொதுவாகவே இன்றைய காலத்தில் சமீபத்தில் ஒரு சில வருடங்களிலே இது போன்ற இரவுகளை எல்லாம் மறுக்கக்கூடிய நபர்கள், அதிலே விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள், நிறைய நபர்கள் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களில் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நன்றாக மனதிலே பதிய வைக்க வேண்டும். அன்றைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பெற்ற, அவர்கள் அனுபவித்த பல பரக்கத்துகளை பின்னால் இருக்கக்கூடிய நம்மளுடைய காலத்தில் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரக்கூடிய விமர்சன வாசிகளுக்கு மத்தியில் அவர்கள் பெற்ற அனுபவித்த பரக்கத்தை இந்த சமூகமும் பின்னால் வரக்கூடிய சமூகமும் இழந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். எதுவதற்கெல்லாம் ஆதாரம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் விட்டுவிட்டு, ஏனென்று சொன்னால் இன்று அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை நமது ஊரிலே இந்த மஹல்லாவிலே ஷபே மிஅராஜை நீங்கள் ஒரு பரக்கத் பொருந்தி இரவாக நினைத்து அதற்காக வேண்டி அமல் செய்ய ஒன்று கூடியிருக்கிறீர்கள் அல்லவா, இது அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிறைய இடத்தில் இந்த ஷபே மிஅராஜை கொண்டாடுவது இல்லை, அதற்கெல்லாம் ஆதாரம் கேட்கிறார்கள், நாம் அதை பற்றி பேசுவது நோக்கமல்ல. ஆனால் சமீபய காலத்தில் அதற்கெல்லாம் ஆதாரம் கேட்டு கேட்டு இந்த சமூகம் மிகப்பெரிய சேதாரத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய இரவிலே நோன்பு வைக்கலாமா, அதற்கு என்ன ஆதாரம், ஃபர்லா வாஜிபா தேவையில்லை. நான் சொல்வது அதுதான், அது முஸ்தகம்பாக இருக்கட்டும், முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த ஒரு அழகிய மாண்பு, அது அழகிய ஒரு நல்ல பழக்கம். முன்னோர்களிடத்தில் கேட்டு பார்த்தால் தெரியும், இந்த சபை மிஅராஜ் போன்ற இரவுகளில் விடிய விடிய அமல்களை செய்து தொடர்ந்து பள்ளியிலே ஆண்கள் இருந்து பெண்கள் வீட்டிலே ஒன்று கூடி அமல் செய்து தொடர்ந்து சஹூர் செய்து விட்டு இந்த பள்ளியை விட்டு பிரிவார்கள் என்ற பழக்கம் எல்லாம் முன்னோர்களிடத்தில் உண்டு. சமீப காலத்தில் அதுவெல்லாம் அப்படி தொலைந்து கொண்டு போகிறது. இதுவெல்லாம் நம்மளுடைய நிலைமையை நாமே பரிசோதிப்பதற்குண்டான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவையில்லை நல்ல அமல்கள் செய்வதற்கு எதற்கு ஆதாரம்? எனவே இப்படிப்பட்ட ஒரு இரவை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருப்பது இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை. அவனுடைய கிருபையிலே அல்லாஹு தாலா நம்மை அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் முதலில் நாம் அதிகம் அதிகம் சுக்ரியாக்களை நன்றிகளை அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இரவு மிஅராஜுடைய இரவை நாம் நம்மளுடைய மார்பில் தட்டி சொல்ல வேண்டும், இது பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்மளுடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வேறு எந்த நபிக்கும் கொடுக்காமல் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கொண்டாடாமல் விட்டுவிடுவது சரியா? அது எவ்வளவு நாம் உரிமையாக எடுத்து கொண்டாட வேண்டும். அந்த உரிமைக்கு சொந்தக்காரர்கள் இந்த உம்மத்தி முஹம்மதியாக இருக்கக்கூடிய நாம். அப்படி என்று சொன்னால் நாம் பேசுபவர்கள் அவர்களுக்கு நசீபில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர நசீபை பெற்ற நாம் அதை இழந்துவிடக்கூடாது. அல்லாஹ் இந்த இரவினுடைய முழு வரக்கத்துகளை நமக்கும் நம் சகோதரர் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருவானாக. அப்ப இந்த மிஅராஜுடைய இரவு என்பது மிகப்பெரிய ஒரு புனிதமாக்கப்பட்ட ஒரு இரவு. அல்லாஹு தாலா அவரை எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காமல் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிடத்தில் அழைத்து ஒரு விருந்தாளியாக அல்லாஹு தாலா அழைத்து பெருமானாரை நேரில் சந்திக்கிறான். யார் சந்திக்கிறார்? அக்கம் பக்கத்து வீட்டார்கள் அல்ல, சொந்தம் பந்தங்கள் அல்ல, நம்மளெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா பெருமானாரை அழைத்து சலாம் சொல்லி அவர்களை சந்தித்து அல்லாஹு தாலா இப்படி ஒரு உபசரிப்பை செய்கிறான் என்று சொன்னால் அந்த பெருமானாருடைய உம்மத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாம் எவ்வளவு பாக்கியசாலியா? இந்த உம்மத்தில் பிறப்பதே ஒரு பாக்கியம். நாம் துவாக்களை செய்தோமா? நம் முன்னோர்கள் துவாக்களை செய்தார்களா? இல்லை. அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கிறான் ஒரு சில நபர்களை. அல்லாஹ் நாடியிருந்தால் நம்மளை எப்படி வேண்டுமானாலும் பிறக்க வைத்திருக்கலாம், முன்னுள்ள சமுதாயத்தில் பிறக்க வைத்திருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பனீ இஸ்ரவேல்
கூட்டத்திலே பிறக்க வைத்திருக்கிறார். ஆனால் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து நாம் கேட்டும் கிடைக்காமல் கேட்காமல் அல்லாஹு தஆலா கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பரிசு தான் இந்த உம்மத்தில் முஹம்மதியாவில் நாம் பிறந்தது. முன்னோர்கள் அழகாக சொல்லுவார்கள், முன்னால் உள்ள வலிமார்கள் சூஃபியாக்கள் எல்லாம் பெருமானாருடைய உம்மத்திலே பிறந்ததற்காக வேண்டியே தொடர்ந்து அவர்கள் அதற்காக வேண்டிய தினமும் காலையிலும் மாலையிலும் இரண்டு இரண்டு ரகாயத்துகளை நபில்களை தொழுவார்களாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு. யாரா என்ன கேட்காமலே உம்மத்தி முஹம்மதியாவில் படைச்சிட்ட, நாம கேட்டோமா? நிச்சயமாக கிடையாது. அப்படியே இந்த உம்மத்தி முஹம்மதியா அல்லாஹு தஆலா பிறந்து பிறக்க வைத்திருந்தாலும் முஃமீனாக பிறக்க வைக்க வேண்டுமே. அப்படி முஃமீனாக பிறக்க வைத்தாலும் பெருமானாருடைய மாண்பை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டுமே. இன்று நம்முடைய சகோதரர்கள் எத்தனை நபர்கள் உண்டு? இன்றைய இரவிலே இந்த மஹல்லாவிலே எத்தனை ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எத்தனை நபர்கள் இந்த இடத்திலே பள்ளியிலே விட்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் அல்லவா, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நம்மளுடைய மனதிலே நன்றாக பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த இரவினுடைய மாண்பை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 15வது ஜுசுவிலே மிக தெளிவாக பேசுகிறான். சுபஹானல்லதி, அல்லாஹு தஆலா மிகவும் பரிசுத்தமானவன். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை அல்லாஹு தஆலா அழைத்து கொண்டு லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிது ஹராம் என்று சொல்லக்கூடிய காபாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்து என்று சொன்னால் அந்த இடத்திலே பெருமானாரை அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதன் ஏன் அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அப்து என்று கூறுகிறான் என்பதை பின்னால் நாம் அதை பற்றி பேசுவோம். அப்ப பெருமானாரை அல்லாஹு தஆலா அழைத்து கொண்டு காபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து சென்று பிறகு அங்கிருந்து விண்ணுலக பயணத்தை அல்லாஹு தஆலா மேற்கொள்கிறார். இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசிவிட்டார். மேராஜ் இரவுக்கு எங்க போய் ஆதாரம் தேட தேவையில்லை, குர்ஆனிலே வந்திருக்கிறது, பல ஹதீஸ் ஷரீஃபுகளிலே வந்திருக்கிறது, புகாரி போன்ற சஹீஹான கரணங்களிலே இருக்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு அல்லாஹு தஆலா அழைக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்னவாக இருக்க வேண்டும்? வருட வருடம் நமக்கு இதை பத்தி தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் மேற்கொண்டார்கள், அவர்கள் முதல் வானத்திலே இந்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஏழு வானத்தை கடந்தார்கள், சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பார்த்தார்கள். இதுவெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திதான். இருந்தாலும் நினைவூட்டுவதன் மூலமாக ஒரு சில படிப்பினைகள், நாம் மனிதர்கள் தான், கேட்டவுடனே அமல் செய்வதற்கு நாம் மலக்கல்ல. எனவே நம்மளுடைய கல்வை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற இரவுகள், இது போன்ற அமல்களின் மூலமாக நம்மளுடைய அந்த மனதை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு ஈமானிலேயும் மற்ற ஏனைய விஷயங்களிலேயும் குழப்பம் இல்லாமல் அகீதாவிலே உறுதியாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹு தஆலா வருடம் வருடம் இது போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இப்படி ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அஸ்ரா என்று சொன்னால் காபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரையிலேயும், மிஹ்ராஜ் என்று சொன்னால் பைத்துல் முகத்தஸிலிருந்து சிதரத்துல் முன்தஹா அல்லாஹ்வினுடைய அந்த அரிசு வரையிலேயும், இப்படி இரண்டு விதமாக அந்த பயணத்தை பிரித்து அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு அழைப்பு கொடுத்து உபசரிக்கிறான் என்று சொன்னால் இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? கிதாபுகளை எழுதுகிறார்கள், ஒரு சில பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குறிப்பாக ஒரு 10 காரணத்தை எழுதுகிறார்கள். மிஹ்ராஜ் பயணம் பெருமானாருக்கு எதற்கு? ஏன் மற்ற நபிக்கு கொடுக்கல? இந்த நபிக்கு கொடுக்கப்படக்கூடிய காரணம் என்ன? பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு 10 விஷயங்கள் அல்லாஹு தஆலா நேரத்தில் பறக்க செய்தால் நிச்சயமா அந்த விஷயத்தை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறேன். முதல் விஷயம் இஸாலத்துல் ஹுஸ்ன் என்று சொல்லுகிறார்கள், கவலையை நீக்குவதற்காக வேண்டி பெருமானாரை அல்லாஹு தஆலா தன் பக்கம் அழைத்து கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதற்காக வேண்டி கவலை வந்தது? மிஹ்ராஜ் கூப்பிடக்கூடிய அந்த பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த வருடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் பிரியம் வைக்கக்கூடிய தன்னுடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த வருடத்திலே இழக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த அந்த வருடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜை மேற்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அபு தாலிப் என்று சொல்லக்கூடிய பெருமானாருடைய சொந்தத்தின் முக்கிய நபர்கள் பங்கு வைக்கக்கூடியவர், அவரும் அந்த வருடத்திலே வஃபாத் ஆகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு எளிதாக தன்னுடைய வாயை திறந்து ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடிய நபி அல்ல.
அவர்கள் அவ்வளவு தூரம் கஷ்டத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் பெருமானாருக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால், அது முதல் முதலில் எவ்வளவோ துன்பங்கள் மக்காவில் இருக்கும் பொழுது முதன் முதலில் அல்லாஹ்வினுடைய வஹி இறங்கும் பொழுது அவர்கள் மேற்கண்ட துன்பங்கள் அதையெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய அந்த ஏகத்துவத்தை தௌஹீதியத்தை கலிமாக எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்படுத்த பல துன்பங்கள் ஏற்பட்டாலும், குறிப்பாக தாயிஃப் போன்ற மிக கொடிய வேதனைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்திலே, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், புதிதாக சொல்வதற்கு இல்லை, ஒரு சில நினைவூட்டல்கள். தாயிஃப் நகருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை எட்டி வைப்பதற்காக வேண்டி அப்படியே போறாங்க. போகும் பொழுது பொதுவாக மக்கள் எடுத்தோடனே ஒரு புது விஷயத்த சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய், நான் நபி, இந்த மாதிரி அல்லாஹ் ஒருத்தன் தான், நீங்க அல்லாஹ்வை ஏத்துக்கணும், என்ன நபின்னு ஏத்துக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு கலிமா சொல்லணும்னு போய் சொல்லும் பொழுது அந்த தாயிஃபுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இல்லை. என்ன செய்தார்கள்? பெருமானாருக்கு அதை எதிராக ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் பரவாயில்லை, அதோடு விட்டு விடாமல் அவர்களுக்கு மேற்கொண்டு ஒரு சில துன்பங்களை தர வேண்டும், இடையூறுகளை தர வேண்டும், வேறு எங்கும் அவர்கள் இது போன்று சென்று ஏகத்துவத்தை எட்டி வைக்க கூடாது என்பதற்காக பெரியவர்கள் அல்ல, சிறு சிறு பிள்ளைகளை அவர்களை ஏறி கல்லை கொண்டு பல சொல்லாலும் ரொம்ப மனசு சங்கடப்படும்படி மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகின் மிகப்பெரிய தலைவர், அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களை கல்லால் எடுத்து அடிக்கிறார்கள். வரக்கூடிய ரத்தத்தை அவர்கள் கீழே விடாமல் எடுத்து எடுத்து மேலே பூசி கொள்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், ஒரு சொட்டு ரத்தம், பெருமானாருடைய ரத்தம் பூமியிலே சிந்திவிட்டால் அந்த உலகம், வானம், பூமி அனைத்தும் அழிந்துவிடும். ஏனென்று சொன்னால் வரலாறு எழுதுகிறார்கள், குல்லு ஜுஸ்இன் மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜுஸுக்களும், ஒவ்வொரு பொருட்களினுடைய மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நம்மளுடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தால் தெரியும், தஃப்ஸீர் குர்துபி போன்ற கிதாபுகளிலே இப்படி எழுதுகிறார்கள், ஆரம்ப காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்கவில்லை என்று சொன்னால் வேறு எந்த நபியும் கிடையாது. ஆனால் நாம விளங்கி வைத்திருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி, இறுதி நபியார், இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு நம்ம முடிச்சிருவோம். ஆனால் முதல் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மேலோட்டமாக வெளிப்படையாக இந்த துன்யாவிற்கு காட்டப்பட்டது வேண்டுமானால் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், ஆனால் முதன் முதலில் ரூஹானியத்தாக படைக்கப்பட்ட முதல் உயிர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நாம் சிந்தித்தால் நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாது என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒவ்வொரு ஜுசுவிலும், ஒவ்வொரு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். அதனால் தான் அப்படிப்பட்ட புனித நதியினுடைய ரத்தம் பூமியிலே சிந்தினால் இந்த பூமி ஹலாக் ஆகிவிடும், அழிந்து போய்விடும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட அந்த கஷ்டத்திலே, ஏற்பட்ட அந்த துன்பத்திலே ரத்தத்தை கீழே சிந்த விடாமல் எடுத்து எடுத்து மேலே பூசிக்கொள்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானாருடைய அந்த ரத்தம் அதிகமாக வெளி ஏறி ஏறி ஒரு கட்டத்தில் அவர்களுடைய செருப்பும் அவருடைய பாதமும் அந்த ரத்தத்திலே அப்படி ஒட்டி போய்விடுமாம். அந்த செருப்பை கலட்டினால் பாதத்தோடு சேர்ந்து அந்த சதையும் கலண்டு விடுமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு துன்பங்கள்! அப்படி இருந்தும் பெருமானாரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி வந்து, யா நபி அல்லாஹ், நீங்கள் ஒருவேளை நீங்கள் சம்மதித்தால், நீங்கள் கையை தூக்கினால் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தாயிஃப் நகரத்தை நான் நசுக்கி விடுவேன், ஹலாக்காக்கி விடுவேன், நீங்கள் உத்தரவு போடுங்கள் நபியே என்று கூறும் பொழுது அப்பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தவில்லை. இந்த உம்மத்திற்கு என்றுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராமுகமாக அவர்கள் கையேந்தியதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகாக, இந்த சமூகம் வேண்டுமானாலும் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் பின்னால் வருபவர்கள் நிச்சயம் என்னை புரிந்து கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி கொண்டு அதை கூட கஷ்டமாக வெளியே காட்டாத மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, தங்களுடைய பிரியமான மனைவி இழந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதிலே கஷ்டம் ஏற்பட்டது. எந்த சகாபாக்கள் சென்று ஆறுதல் கூறினார்களும் பெருமானாரை சமாதானப்படுத்த முடியவே இல்லை. ஏனென்று சொன்னால், இத்தனைக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நேர தொழுகை கூட தொழுகிறது கிடையாது. ஏன்னு சொன்னா, அவர்களுடைய மறைவுக்கு பின்புதான் மேராஜ் பயணம், அதற்கு பின்புதான் தொழுகை வந்தது.
இருந்தாலும் தன்னுடைய கணவருக்கு மிகவும் நேர்த்தையாக நேர்மையாக நடந்து கொண்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா பெருமானருக்கு வாரிசும் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இழப்பை தாங்க முடியாமல், ஏனென்று சொன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒரு சில விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனோநிலையை மனோபக்குவத்தை நேர்த்தியாக மிகவும் எளிதாக புரிந்து வைத்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் முன்கூட்டியே அவர்கள் தயார்படுத்தி விடுவார்கள் தன்னை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வராங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப உடம்பு முடியல, மரண படுக்கை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல ஹிஜ்மத் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப வேக வேகமா எந்திரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதுக்கு தாயார் வந்து இப்படி எந்திரிக்கிறாங்கன்னு பார்த்தா, எந்திரிக்க முடியல, இருந்தாலும் வேக வேகமாக எந்திரித்து எழுந்து தாங்க முடியாமல் அப்படியே பிடிச்சு அப்படியே நிக்கிறாங்க. அப்ப கேட்கறாங்க, என்ன ஏன் இப்படி எதுவும் சொல்லுங்க, ஏதோத்தும் வெளியே போகணுமா, ஏதேனும் கழிவறைக்கு போகணுமா, ஏதேனும் வேலை செய்ய வேண்டுமான்னு கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த நேரம் என்பது உங்களுடைய வாப்பா வர்ற நேரம், பெருமானார் செல்லலாச்சும் வீட்டுக்குள்ளே வருகின்ற நேரம். அப்பொழுது பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த காலத்தில் பெருமானார் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் அமர்ந்ததே கிடையாது வாழ்க்கையில், தன்னுடைய கணவருக்கு முன்பு அமர்ந்ததே கிடையாது. இன்றைய பெண்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது நம்முடைய சிந்தனைக்கு செலுத்தவே முடியாது. அவ்வளவு மரியாதையாக, அவ்வளவு மிகவும் நேர்த்தியாக, பாசமாக இருந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள். அதனால தான் ஃபதஹ் மக்கா, மக்காவினுடைய வெற்றி கொள்ளப்பட்டு முதல் முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம்குள்ள வராங்க. எல்லா சஹாபாக்களும் கூப்பிட்டாங்க, எல்லாம் முஃமின்கள் நிறைய நபர்கள் பெற்று 10,000 சஹாபாக்களுக்கு மேலாக அவர்கள் ஈமான் கொண்டு எல்லா சஹாபாக்களும் கூப்பிடுறாங்க, நபி எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கபருக்கு பக்கத்துல ஒரு கூடாரத்தை அடிச்சு கொடுங்க, நான் அங்க போய் இருந்துக்கிறேன். எல்லா சஹாபாக்களும் கூப்பிட்டார்கள், இருந்தாலும் பெருமானார் அவர்கள் தேர்ந்தெடுத்தது ஹதீஜா ரலியல்லாஹு அவருடைய கபருக்கு அருகில் என்பதாக வரலாற்றில் எழுதுகிறார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பாசம் வைத்திருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த கலிம தையபா எட்டி வைக்கும் பொழுது முதல் முதல் ஈமான் கொண்டவர் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள். முதல் ஆண் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு என்று சொல்லலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக முதல் முதலில் ஈமான் கொண்டவர் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள். அவர்களின் மூலமாகத்தான் இன்று துன்யா முழுவதும் முஃமின்கள் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இழந்த அந்த இழப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மீட்டெடுக்க முடியவில்லை. அதனால் தான் அல்லாஹு தஆலா அந்த வருடத்திலே பெருமானாருக்கு என்னென்ன ஆறுதல் எல்லாம் கூறி அவன் யாருனாலும் ஆறுதல் சொல்ல முடியல. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் பார்த்தா அவனே இறங்கிட்டான். என்னுடைய நபிக்கு ஹபீப் நாயகத்திற்கு நான் ஆறுதல் சொல்லுகிறேன் என்று கூறி அல்லாஹு தஆலா அந்த வருடத்திலே பெருமானாரை தன் பக்கம் அழைத்து நேரடியாக சந்திக்கிறான். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்யவில்லை. அல்லாஹு தஆலா தன்னை அவர்களுக்கு சந்தித்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அழைக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாநபியினுடைய உம்மத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். எனவே அந்த வருடத்திற்கு ஆமி ஹுசுன் என்று சொல்லுவார்கள், கவலைக்குரிய வருடம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நபிக்கு ஏற்பட்ட அந்த கவலையை மறப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா மிஅராஜ் பயணத்தை பெருமானார் மூலம் மேற்கொண்டு கொடுத்தான் என்பதாக அவர்களால் எழுதுகிறார்கள். இரண்டாவது காரணம் பகாஉஸ் ஸமா தனாஸுஉஸ் ஸமா வல் அர்த், வானம் அழுதது என்று கூறுகிறார்கள். பொதுவாக அல்லாஹு தஆலாவுடைய படைப்புல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை பத்தி பெருமை பேசிக்கிட்டே இருக்குமா. அப்ப வானம் சொல்லிச்சான், எங்க இடத்துல முழுசுக்கு முழுக்க நட்சத்திரங்கள் இருக்கிறது, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறேன், நான் ரொம்ப உயர்ந்து இருக்கிறேன், யாரோட பிடிமானம் இல்லாம அப்படியே தாங்கி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானம் பேசிச்சான். அப்ப பூமியை சொன்னதாம், என்னுடைய இடத்துல நதிகள் எல்லாம் ஓடுகிறது, பல உயிரினங்கள் வாழுகிறது என்பதாக பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தனாஸ் என்று அரபியிலே சொல்லுவார்கள், ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததாம். இதுவெல்லாம் ஃபவாயிலுல் மஅராஜ் என்ற கிதாபில் தெளிவாக இருக்குது, நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். அப்ப இந்த வானமும் பூமியும் ஒன்று கொண்டு சண்டை போட்டுக்கிட்டே வரும் பொழுது கடைசியாக பூமி சொன்னதாம், என்னுடைய இடத்தில் அல்லாஹ்வுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், உன்னிடத்துல யார் இருக்கான்னு கேட்டுச்சான். உடனே வானம் அழுக ஆரம்பித்து விட்டதாம்.
எனவே அல்லாஹு தஆலா வானத்தை சமாதானம் செய்வதற்காக வேண்டி பெருமானாரை வானத்திலே விண்ணுலக பயணத்தை மேற்கொள்ள வைத்தான் என்பதாக வரலாறு எழுதுகிறார்கள். மூன்றாவது காரணம் ரஃபஉத் தரஜாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அந்தஸ்தை உயர்த்துவது. இதன் மூலமாக பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லா. முதலில் நாம் தெரிந்து வைக்க வேண்டும், ஹபீபுல்லா என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு பிரியமானவர், நண்பர் என்று அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும் பொழுது அல்லாஹு தஆலா ஹலீலுல்லா என்று கூறுகிறான், அதற்கும் நண்பர் பிரியமுள்ளவர் என்று அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று எடுத்துக்கொண்டால் கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தை பேசுறவங்க. ரொம்ப எளிதா எல்லா கேள்வியும் அல்லாஹ்கிட்ட கேட்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தன்மை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லா, அவர்கள் கை வைத்து ஒரு பொருளை தடவினால் மையத்தானவர்களை உயிர்ப்பிருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை, ஒரு அற்புதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு பேரை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே எல்லா நபிக்கும் ஒவ்வொரு பேர். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹலீலுல்லா என்று கூறுகிறான். ஹலீலுல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நண்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லா என்று கூறுகிறான். ஹபீபுல்லா என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய நண்பர் தான். இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்ன? அல்லாஹு தஆலா என்னென்ன காரியத்தை எல்லாம் நினைக்கிறானோ, என்னென்ன காரியத்தை எல்லாம் சொல்லுகிறானோ அப்படியே எடுத்து நடத்தி விடுவார்கள். தன்னை அப்படி முழுக்க முழுக்க அர்ப்பணித்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தங்களை அர்ப்பணித்தார்கள், தனக்கு பிறந்த குழந்தையை அர்ப்பணிக்க முன் வந்தார்கள், தங்களுடைய மனைவியை காட்டிலே கொண்டு போய் வீட்டு சென்று வருவதற்கு அதற்கு அர்ப்பணிப்பதற்கு முன் வந்தார்கள். இப்படி எல்லாம் அவருடைய வரலாறுகளில் உண்டு. ஈதுல் அல்ஹாவுடைய நேரத்தில் அதை பற்றி எல்லாம் பேசுவார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா இழப்புகளையும் அல்லாஹ்விற்காக வேண்டி இழந்திருக்கிறார்கள். சொந்த ஊரை இழந்தார்கள், சொந்த பந்தத்தை இழந்தார்கள், அனைத்தையும் விட்டு விட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள். இதுவெல்லாம் உண்டு. ஆனால் இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம், அல்லாஹு தஆலா ஒரு காரியத்தை தான் நினைத்தால், தான் சொன்னால் அதை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் தான் அவர்கள் ஹலீலுல்லா என்று பெயர். அப்படியே மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை நினைத்து ஏதேனும் ஒரு காரியத்தை கேட்டால் அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் நேரடியாக இறங்கி பெருமானாருக்கு உதவி செய்வான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்டு அவர்கள் செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்திலே பெருமானார் என்ன நினைக்கிறார்களோ அதை அல்லாஹு தஆலா செய்து முடித்து விடுவான். இதுதான் இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். அப்ப அப்படிப்பட்ட ஹபீபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தரஜாவை உயர்த்துவது என்பது சாதாரணமானதா? எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற மேராஜ் பயணத்தை மேற்கொண்டால்தான் கியாமத் வரையிலேயும் பெருமானாருடைய அந்த அந்தஸ்து என்பது உயர்ந்து இருக்கும் என்பதற்காக வேண்டி மூன்றாவது காரணமாக ரஃபஉத் தரஜாத், அல்லாஹ் பெருமானாருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்பதாக கூறுவார்கள். நான்காவது தரஜா அஃதலுல் இபாதா, அதாவது இபாதத்திலே மிகவும் உயர்ந்த இபாதத் இந்த தொழுகை. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன் என்று சொல்லுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணம் மிஅராஜ் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினுக்கும் மிஅராஜ் உண்டு. மிஅராஜில் என்ன பெரிய விஷயமா சொல்லப்படுது? அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்தது. பல காரணங்கள், பல விஷயங்கள் எல்லாம் உள்ளே நடந்தாலும் உயர்ந்த அந்தஸ்தாக சொல்லப்படுவது அல்லாஹ்வை நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததுதான். அப்ப அந்த உயர்ந்த தரஜாவை உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். சாதாரண விஷயம் அல்ல. தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே வேறு எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய சொத்து என்று சொல்லலாம். இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று நாம் தக்பீர் கட்டுகிறோம். இன்றைய துன்யாவிலே, அதுவும் இன்றைய சமீப காலத்திலே என்னுட்பட யாருக்கும் அந்த தொழுகையில் உருகு என்பது இல்லாமல் போயிருச்சு. அது ஒரு பக்கம். ஆனால் தொழுகை தொழுகையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த, அதை அப்படி பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் தெரியும். வரலாறு தெரிந்ததுதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு செல்கிறார்கள். போருக்கு போகிற வழியில் போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அவருடைய வலது காலில் அம்பு வந்து பாஞ்சிருச்சு. பாஞ்சு அப்படியே ரத்தம் போய்கிட்டு இருக்குது. அன்றைய நேரத்தில் மது எல்லாம் தடுக்கப்பட்ட ஒரு நேரம். ஆரம்ப காலத்தில் மதுக்களுக்கெல்லாம் அனுமதி இருந்தது. சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலத்திற்கு ஏற்ப அப்படியே மது வந்து கூடும் கூடாது என்று சொல்லி சொல்லி கடைசியில் அதை ஹராமாக்கி விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அலி ரலியல்லாஹு அவருடைய காலில் அம்பு வந்து குத்தியிருச்சு. இப்போ ரொம்ப சிரமமான நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க, இன்றைய நிலமும் நம்மளுடைய பழக்கத்தில் உண்டு, அதாவது
மது என்பது அந்த போதை என்பது கூடாதுதான் ஆனால் அது மருந்தாக பயன்படுத்தும் பொழுது ஜதீத் ஃபிக்ஹ் மசாயில சொல்லுவாங்க அதை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது ஒரு சில அந்த டிராப் என்று சொல்லுவார்கள் ஒரு சில அளவு அதாவது நம்மளுடைய புத்தியை வேகடிக்க செய்யும் அளவிற்கு போகாமல் மருந்திற்காக வேண்டி அவசியத்திற்காக வேண்டி மட்டும் மதுவை பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம்ங்கிறதுக்காக வேண்டி ஜாயிஸ்னு சொல்லிடல யாரும் இங்க அது ஹலால்னு சொல்லல அது மருத்துவ தேவைக்கு இன்றும் போய் எல்லா அந்த மருத்துவத்தை எடுத்து பார்த்தாலும் தெரியும் மருந்துகளை எடுத்து பார்த்தாலும் அதுல என்னென்ன பொருட்கள் எல்லாம் கலக்கப்பட்டிருக்கிறது பார்த்தால் ஆல்கஹால்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட் அளவு சதவீதம் அளவுக்கு அதுல சொல்லியிருப்பாங்க அதனால மது வந்து ஹலால் என்று ஆகாது அதன் மூலமாக ஒரு சிகிச்சை நடைபெறுகிறது ஏதேனும் ஒரு நன்மையான காரியம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அனுமதி குறிப்பிட்ட அளவு உண்டு இஸ்லாத்திலே அந்த அடிப்படையிலே மருத்துவர்கள் எல்லாம் அலிரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் நீங்க அந்த அம்பை எடுக்கணும்னா உங்களுடைய காலை பிளந்துதான் எடுக்கணும் உங்களுடைய காலை முழுக்க முழுக்க பிளந்து எடுக்கணும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடையாது எனவே நீங்க கொஞ்சம் மதுவை உட்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்கள் போதையில் இருப்பீர்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன காரியம் செய்தாலும் உங்களுக்கு தெரியாது நாங்கள் எளிதாக அந்த அம்பை எடுத்து விடுவோம் என்பதாக கூறும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை விட போதை எனக்கு ஒன்று இருக்கு இதை விட போதை பொருள் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு அஸ்ஸலாத்து மிஃராஜுல் முஃமினீன் பெருமானார் கற்றுக் கொடுத்த அந்த தொழுகை அல்லாஹ் அக்பர் என்று நான் தக்பீர் கட்டி கொண்டு விட்டால் வேறு எந்த சிந்தனையும் எனக்கு வராது என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது எனவே நான் தக்பீரை வேண்டுமானால் கட்டி கொண்டு இரண்டு ரக்காத்தை தொழுகிறேன் முடிந்தால் அந்த இரண்டு ரக்காத்துக்குள்ள நீங்க அந்த அம்பை எடுத்துருங்கன்னு அலி ரலியல்லாஹு மருத்துவர்கள்ட்ட சொல்லிடுறாங்க அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறாங்க முதல் ரக்கா தொழுகிறார்கள் இரண்டாவது ரக்காத்தை தொழுகிறார்கள் சலாம் கொடுத்துட்டு கேட்கறாங்க அம்பை எடுத்துட்டீங்களான்னு அம்பை எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் தக்பீர் கட்டிய உடனே நாங்கள் எடுத்துட்டோம் தக்பீரை கட்டிய உடனே நாங்கள் அம்பை எடுத்து விட்டோம் ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அம்பை எடுத்த வலி அதனுடைய அசராத் அதனுடைய அடையாளம் எதுவுமே உடம்புல தெரியல அலி ரலியல்லாஹு அப்பொழுது என்று சொன்னால் எப்படி அவர்களுடைய தொழுகை இருந்திருக்கும் அவருடைய அந்த தொழுகை எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகிறது அல்லவா அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் என்று ஒரு நொடி அவர்கள் அல்லாஹ்வினுடைய சிந்தனை இல்லாமல் போய்விட்டால் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உடம்பு முழுக்க முழுக்க வேர்த்து போய்விடுவான் அவருடைய வரலாறு எழுதுகிறார்கள் அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தொழுகை எவ்வளவு ஒரு பெருமானார் கற்றுக் கொடுத்தபடி அப்படியே இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய மக்களும் தொழுகிறாங்க அல்லாஹ் அக்பர் ஒரு மதர்சாவில் பாடத்துல உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க ஒரு ஊர்ல இப்படியே நடந்துச்சான் அதாவது பொதுவாக இந்த தராவியினுடைய காலத்துல அதிகமா இந்த பழக்கம் இருக்கு இந்த ஆப்சாக்களுக்கு வந்து ஒரு ரக்காத்து இரண்டு ரக்காத்து குழப்பம் எல்லாருக்கும் வரும் அது இயல்புதான் அவர்களும் மனிதர்கள் தானே அந்த 20 ரக்காத்து தொழுகும் பொழுது ஒண்ணு முதல் ரக்காத்துல உட்கார்ந்துருவாங்க அல்லது இரண்டாவது ரக்காத்துல எழுந்திருவாங்க இதுல என்ன கொடுமைனா பின்னாடி நிக்கிறவங்க அவங்க அதுக்கு மேல ஏன்னா அவங்க என்ன நிலைமையில் நிக்கிறாங்கிறது அவங்களோட உள்ளத்துல போய் பார்த்தாலும் தெரியும் என்ன போடுமானா இவங்க ரெண்டாவது ரக்காத்துல எந்திரிச்சுன்னு தொழுது முடிச்சிடுவாரு அது வரைக்கும் யாரும் எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க பின்னாடி ஒரு சுபானல்லா சொல்லலாம் ஏன்னா எல்லாரோட தொழுகையும் அந்த வேகாலத்துல போயிட்டு இருக்குது அப்ப அன்றைய காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்ததான் இஷாவினுடைய தொழுகையில ஹசரத் அவங்க தக்பீர் கட்டி 4 ரக்கா தொழுகு வைக்கிறாங்க தொழுகு வைக்கும் பொழுது 3வது ரக்காத்துல எந்திரிக்கணுமா இல்லையா முதல் ரக்காத்து எழுந்திருக்கணும் 2வது ரக்காத்துல அத்தஹியாத்து 3வது ரக்காத்துல எந்திரிக்கணும் 4வது ரக்காத்துல கடைசி இருப்பு அமரணும் அத்தஹியாத்துல அப்ப அந்த ஹஸரத் என்ன பண்ணிட்டாங்க 3வது ரக்காத்துல அமர்ந்து சலாம் கொடுத்துட்டாங்க எல்லா மக்களும் என்ன சொல்றாங்கன்னா ஹஸரத் கரெக்டா தான் தொழுகு வச்சாங்க ஹஸரத் அவங்க கரெக்டா தான் ஏன்னா அவங்க அந்த சிந்தனையில தொழுகைக்குள்ள இல்லை அவங்களே ஹாரிஜு சலாத்துல இருக்கிறாங்க ஹஸரத்தும் அவங்களுடைய ஒரு சில தவறுனால 3 ரக்காத்து ஆயிடுச்சு எல்லா நபர்களும் ஒரே மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு தொழுகை 4 ரக்காத்து தான் நடந்தது ஒரே ஒருத்தர் பின்னாடி இருந்து கையை தூக்கினாராம் இல்ல இன்னைக்கு தொழுகை 3 ரக்காத்து தான் நடந்துச்சு எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படி சொல்றீங்க இல்ல எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு தொழுகை 3 ரக்காத்து தான் நடந்துச்சு சரிப்பா நீ சொல்ற ஏத்துக்கிறோம் ஆதாரம் வேணும்ல எப்படி சொல்ற எல்லாரும் சொல்லும் பொழுது நீ ஒரு ஆள் மட்டும் தனியா நிக்கிறியே உன்னோட கருத்தை எப்படி ஏத்துக்கிறது குழப்பத்தை உண்டாக்காதன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம் எனக்கு ஒரு 4 கடை இருக்கு எனக்கு ஒரு 4 கடை இருக்கு தினம் இஷாவுடைய நேரத்துல ஒவ்வொரு ரகத்திலும் ஒவ்வொரு கடையினுடைய கணக்கை போட்டு முடிச்சிருவேன் இன்னைக்கு ஒரு கடை பேலன்ஸ் நிக்குது 3 கடையினுடைய கணக்கை போட்டு முடிச்சிட்டேன் கடைசி கடை அப்படியே நிக்குது
எனவே மூணு ரக்காத் தான் திருப்பி தொழுகைக்கு சொல்லுறாங்க. அதாவது மார்க்கத்திற்கு உண்டான தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா அந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சுங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். நம்மளுடைய தொழுகை இவ்வளவு மோசமாக, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பல நபர்களுக்கு தொலைத்த பொருள்கள் எல்லாம் அந்த தொழுகையில் தான் ஞாபகம் வரும். அது சைத்தானுடைய சூழ்ச்சி. இரண்டு இடத்துல சைத்தான் வந்து கிண்டி விடுவான். ஒன்னு கழிவறையில, இரண்டாவது தொழுகையில. ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணீர் கட்டி பாருங்க, இந்த இடத்துல வச்சு ஞாபகம் வந்துடும். இதுவெல்லாம் சைத்தானுடைய சூழ்ச்சிகள். அப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சியிலிருந்து நாம் கொஞ்சம் தகுந்து இருக்கணும். அப்ப அலிரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தொழுகை இவ்வளவு உறுதியாக இருந்தது என்று சொன்னால், அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபலுல் இபாதத் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மிக உயர்ந்த ஒரு இபாதத்தை இந்த மிஃராஜுடைய இரவில் தான் அல்லாஹு தஆலா கொடுத்தான். அடுத்ததாக ஐந்தாவது காரணத்தை கூறுகிறார்கள், சபபுன் சையிதுல் அம்பியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிக்கும் அவர்கள் தான் ஹெட், அவர்கள் தான் தலைவர் என்பதை அல்லாஹு தஆலா மற்ற நபிக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மேராஜ் பயணத்தை பெருமானாரின் மூலமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். ஆரம்பமாக அவர்கள் காபாவிலிருந்து பைத்துல் முக்தஸிற்கு சென்ற உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அங்கு எல்லா நபிமார்களும் சங்கமிக்கிறாங்க. எல்லா நபிக்கும் நம்மளுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்து செய்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், எவ்வளவு பெரிய நபி, 1000 வருடத்தை அவர்கள் கடந்தவர்கள் வாழ்ந்து, நூ அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகளை கடந்தவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து பின்னால் வரக்கூடிய கியாமத்தினால் வரக்கூடிய வரையிலேயும் அவருடைய பெயரை தொழுகையில் அத்தையாது போன்ற நேரத்தில் அவருடைய பெயரை உச்சரித்தே ஆக வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட நபிகளுக்கு மத்தியில் பெருமானாரை அல்லாஹு தஆலா ஒரு தலைமைத்துவமாக அல்லாஹு தஆலா அனைவருக்கும் இமாமத்துகளை செய்ய சொல்கிறார் என்று சொன்னால், இந்த நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், அவருடைய உம்மத்து நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். எனவே எல்லா நபிக்கும் அவர்கள் தான் ஹெட், அவர்கள் தான் செய்யீத், அவர்கள் தான் தலைவர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த மேராஜ் பயணத்தை பெருமானாருக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் என்று கூறுகிறார்கள். ஆறாவது காரணம் தக்வியத்துல்லாஹ், அல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பது. வரலாறு எடுத்து பார்த்தால் தெரியும், அல்லாஹ்வை எளிதாக நேரடியாக சந்திச்சிட முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவை நேரில் சந்திக்க வேண்டும் என்று துஆக்களை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஏத்துக்கவே இல்லை. நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் சேட்டை செய்கிறன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பாஷையில் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், இல்லை நான் உன்னை சந்திச்சே ஆக வேண்டும். அப்படியா, சரி 40 நாள் நோன்பு வச்சுட்டு உங்களுடைய படைகளை கூட்டிட்டு தூரிசி நாம் மலைக்கு வாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா அழைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கடுமையான இபாதத்துக்களையும் துஆக்களையும் செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டுவதற்காக வேண்டி முற்படுகிறான். சாதாரணமாக நேரடியாக நம்ம எப்படி சமீபத்தில் நமக்குள்ளே சந்தித்துக் கொள்கிறோமோ அப்படியல்ல அந்த சந்திப்பு. நம்மை படைத்த அல்லாஹு தஆலாவை சந்திப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னை 70,000 திரைகளுக்கு அப்பால் நின்று அல்லாஹு தஆலா தன்னுடைய தரிசனத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காட்டுகிறார். எப்படி காட்டுகிறான், முழுமையாக காட்டவில்லை, ஊசியினுடைய நுனியை விட பல மடங்கு மிகவும் துணுக்களாக அணுக்களாக இருக்கக்கூடிய அந்த அளவிற்கு தன்னுடைய அந்த லிபாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா காட்டுகிறான். காட்டன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தி இழந்து விட்டார்கள். அந்த மலையிலே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், மூசாவே, என்னை சந்திப்பது என்பது சாதாரணமா, நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மீண்டும் அந்த பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அதனால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா தன்னை நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மேராஜ் பயணத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த சித்ரத்தில் முன்தஹா, சித்ரத்தில் முன்தஹா வரைக்கும் தான் எனக்கு அனுமதி, அதுக்கு மேல நான் உள்ள போனேன்னா நான் கரிந்து பொசுங்கி விடுவேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய நூர், அவனுடைய ஜலாலியத் என்பது நம்மால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ரப்பையை சந்திக்கக்கூடிய தருணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வானமாக 1, 2, 3 என்று 7வது வானம் சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சித்ரத்தின் முன்தஹாவிற்கு முன்பு அவர்கள் அந்த இடத்திலே இறங்கி விட்டார்கள், அவர்கள் நகர்ந்து விட்டார்கள். அங்கிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹு தஆலாவை போய் சந்திக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலாவை சந்திக்கும் பொழுது அல்லாஹு தஆலா எந்தவித திரையும் இல்லாமல்,
எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா 70,000 திரையை போட்டானோ அந்த திரையெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரே ஒரு அணு அளவு காண்பித்தான் அப்படி அல்லாமல் அல்லாஹ் தஆலா முழுமையாக நம்மளுடைய கற்பனைக்கு சிந்திக்க முடியாது. பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறான். நம்முடைய மா நபி என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லாஹு தஆலா சாதாரணமாக அவனுடைய நூரை அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு காண்பிக்கிறான் என்று சொன்னால் அந்த நூரை சுமக்கக்கூடிய நூரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட நூறாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா கூறுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்தது தன்னுடைய நூரிலிருந்துதான். அதனால் தான் அந்த மிகப்பெரிய நூர் அல்லாஹ்வுடைய ஜுசி என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன நூர் அல்லாஹு தன்னுடைய நூரை பார்ப்பதற்கு அப்படி தாங்கியது. வரலாறு எடுத்து பார்த்தால் தெரியும். பல சூஃபியாக்கள் இப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள். நம்ம தொழுகையினுடைய நேரத்துல மேராஜுடைய பயணத்தில் எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம், நமக்கு முத முதல்ல 50 வக்து அல்லாஹு தஆலா கொடுத்தான். இதெல்லாம் நீங்க கேள்விப்படுறதுல வருட வருடம் 50 வக்து அல்லாஹு தஆலா முத முதல்ல நேரில் சந்தித்து பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். அப்ப அல்லாஹு தஆலா அந்த கிஃப்டை வாங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமா வராங்க. எப்படி முதல் வானம் இரண்டாவது வானம் சந்தித்து ஏழாவது வானம் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விட்டு அல்லாஹை சந்தித்து அந்த 50 நேர வக்துகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். மீண்டும் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் ஏழாவது வானத்திலே சந்திக்கிறார்கள். அடுத்த ஆறாவது வானத்திலே மூசா அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது மூசா அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு என்ன முஹம்மதே என்ன வாங்கிட்டு வந்தீங்க அல்லாட்ட? அல்லாஹ் உங்களை அனுப்பிச்சு உங்களை அழைச்சு ரொம்ப சிறப்பு செய்யறான், ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்துருப்பான்ல, என்ன கொடுத்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு 50 வக்த நேரத்தை கொடுத்தான். ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அல்லாஹ் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை கொடுக்கிறான். உதாரணமாக நம்மளுடைய அல்லாஹு தாலா அழைத்து ஏதேனும் அல்லாஹு தாலா கிஃப்டை கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய வார்த்தைகளால் நம்மளால சிந்திக்க முடியுமா? அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தாலா பெருமானாருக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா வரும் பொழுது மூசா அலைஹி வஸல்லம் அப்படி நிப்பாட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, 50 வக்தெல்லாம் உங்க உம்மத்து தாங்க மாட்டாங்க, 50 வக்தெல்லாம் உங்க உம்மத்து நிச்சயமா தாங்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு பனி இஸ்ரவேலர், அவங்க எவ்வளவோ அவர்களை அல்லாஹ் தஆலா மூலமா நான் வாங்கி கொடுத்தேன். உடலாலும் அவங்களுக்கு சக்தி இல்லை, உள்ளத்தாலும் அவங்களுக்கு சக்தி இல்லை, எனவே அல்லாட்ட போய் கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு வாங்க. பெருமான சகோதரன் அவங்க கொஞ்சம் தயக்கம், கொடுத்தது கிஃப்ட், அதுல போய் எப்படி கூடுதல் குறைச்சல் செய்வது? சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தவர்கள் அவருடைய அறிவுரையை கேட்டு மீண்டும் போறார்கள். அதே ஏழாவது வானது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சுட்டு மீண்டும் சித்ரத்துல் முன்தஹா அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். 45 நேரமாக குறைத்து விட்டு வருகிறார்கள். 5 நேரம் குறைச்சது 45 நேரம். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க தடுக்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க, 45 நேரம் தாங்க மாட்டாங்க, திருப்புங்க. இப்படியே 9 தடவை போயிட்டு 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 வராங்க. கடைசியாக 5-5 குறைந்து 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 கடைசி தருணத்தில் 5 வக்தாக மாறுகிறது. 5 வக்தாக மாறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இந்த 5 வக்தும் தாங்க மாட்டாங்க. அது நம்மளை பத்தி நல்லா புரிந்து வைத்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 5 வக்தும் ஒழுங்கா தொழுக மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏன் என்று சொன்னால், ஒரு கிஃப்ட் கொடுக்கப்படுகிறது, ஒரு இபாதத்து கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக பல நன்மைகள் இருந்தாலும் அதை விட்டுவிட்டால் பல பாவங்கள் நம்மை வந்து சேர்ந்துவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தொலை பார்வையில் அதை அவர்கள் சிந்தித்தார்கள். தங்களுடைய உம்மத்து கஷ்டப்பட்டதை முகமது உங்களுடைய உம்மத்து கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்து 5 வக்தும் அவர்கள் தொழுக மாட்டார்கள், பொறுப்போக்காக இருந்து விடுவார்கள், விட்டு விடுவார்கள், அதன் மூலமாக பாவத்தை சம்பாதிப்பார்கள். எனவே அதையும் நீங்க போய் திருப்பிட்டு வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 5 நேர தொழுகையை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் குறைப்பதற்கு நான் வெட்கப்படுறேன். ஏன்னா அல்லாஹ் என்னை கூப்பிட்டு இவ்வளவு கண்ணியப்படுத்தி 9 தடவை அல்லாஹு தஆலா ஒரு நேரத்துல கோபப்பட்டிருக்கலாம்ல, 9 நேரத்துல வந்துட்டு 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 போகும் பொழுது ஒவ்வொரு நேரமாக குறைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா எவ்வளவு சபுரா இருக்கான்னு சொன்னா, அந்த இடத்துல பெருமானாரன் மீது கொண்ட அல்லாஹ்வுடைய அந்த பாசம், அல்லாஹ் பெருமானார் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பிரியம். எனவே தான் 9 முறைகள் குறைக்கப்பட்டு 10வது முறையாக 5 வக்துகளையும் குறைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்ட்ட போய் கேட்க மாட்டேன், எனக்கு ரக்கமா இருக்கு, வேண்டாம், நான் இந்த 5 வக்த கொண்டு போய் கொடுத்துறேன்னு சொல்லி அப்படி கொடுக்கப்பட்டது. நான் சொல்ல வருகிற விஷயம், நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த சம்பவத்தில் இப்பொழுது முன்னால் சொல்லப்பட்ட இந்த சம்பவத்தில் இப்படி எழுதுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்காக வேண்டி குறைக்கப்பட்டது ஒரு காரணமாக இருந்தாலும் மற்றொரு காரணம் அந்த நூருல்லாஹ்
ஜலாலியத்தான அந்த நூருல்லா அல்லாஹ்வுடைய அந்த நூரை பார்த்த இந்த நூரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முகத்தில் அல்லாஹ்வுடைய அந்த ஒளி பட்டிருக்கும் அல்லவா அந்த ஒளியை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துன்யாவில் அல்லாஹ் தஆலா நேரில் சந்திக்கும் பொழுது பார்க்க முடியாமல் அந்த சக்தி இழந்தவர்களாக ஆனார்களோ எனவே அந்த இடத்தில் பெருமானார்களுடைய அந்த முகத்தில் அல்லாஹ்வுடைய நூர் தெரிந்தது அந்த நூரை மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்காக வேண்டி தொழுகையை ஒரு காரணமாக வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை 9 தடவை திருப்பி விட்டார்கள் என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நேரில் சந்திப்பது என்பது நாம் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது குர்ஆனிலே 24வது ஜுஸூலே ஒரு ஆயத்து வருகிறது வஸீஹல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா நாளை கியாமத் நாளிலே கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இழுத்து சென்று நரகத்தில் போய் தள்ளப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான் அடுத்த ஆயத்து அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் முஃமினுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சூரா அந்த சூராவில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அடுத்து சொல்றான் வஸீஹல்லதீன தக்கூ இலா வஸீஹல்லதீன தக்கூ இதில் ஜன்னத்தி சுமரா அதாவது சொர்க்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக இழுத்து செல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் இந்த இடத்துல நாம் கவனிக்கணும் தஃப்ஸீர்ல எழுதுறாங்க நரகத்திற்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து செல்லுவார்கள் என்று சொன்னால் ஒரு நியாயம் உண்டு ஏன்னா நரகத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளவு உஷ்ணம் எவ்வளவு கடினம் எவ்வளவு துன்பம் சிரமம் எவ்வளவு வேதனைகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்த நரகத்திற்கு போகணும்னு சொன்னால் யாராவது போவாங்களா உடனே பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் தள்ளணும் அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இழுத்து செல்லுவார்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் என்று கூறுகிறான் அடுத்த ஆயத்துல சொர்க்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக இழுத்து செல்லப்படுவார்கள்னு சொல்றான் அப்ப இந்த இடத்துல கேள்வி என்ன வருது சொர்க்கத்திற்கு இழுத்து கொண்டு போய் அப்படி தர தரன்னு இழுத்து கொண்டு போய் சொர்க்கத்துல விடணுமா போன்னு சொன்னா பத்தாது நாளை கிராமத்துல சில அடியார்கள் இருப்பார்களாம் யாழ்லா எனக்கு நீ தண்டனையை கொடுத்துட்ட சொர்க்கம்லாம் எனக்கு வேண்டாம் சொர்க்கத்தை பாத்துக்கிறதுக்கு பாக்கியத்தை கொடுன்னு கேட்பாங்க அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான் சரி போ கேக்குறியே அடுத்து யா மன்னான் யா அண்ணான் யாழ்லா சொர்க்கத்தை பார்க்குற பாக்கியத்தை கொடுத்துட்ட அதனுடைய காத்து மேலே படுற மாதிரி என்ன அந்த இடத்துல அமர வச்சிருக்குன்னு கேட்பானோ அடியா அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் அதையும் கொடுத்துருவான் சரி போய் தொலை மூணாவது யாமண்ணான் யாஹண்ணான் யாழ்லா அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல அப்படி எட்டி மட்டும் பார்த்துக்கிறேன் நம்மளுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குற மாதிரி அல்லாஹ் இடத்துல நாளைக்கு கியாமத்தில் இப்படி போய் கேட்பானா அல்லாஹ் தஆலா கொண்டு போய் உட்காரச்சிருவானா அப்போ மீண்டும் அந்த அடியார் கேட்பானான் யாமண்ணான் யாஹண்ணான் யாழ்லா இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்ட உன்னோட கிருபங்கிறது என்னுடைய பாவத்தை வேற பெருசு உன்னுடைய கிருபங்கிறது நான் செய்யற பாவத்தை விட உன்னுடைய கிருபை மிக பெருசு நீ போக சொல்ல வேணாம் என தள்ளி விடு நான் உள்ள போயிடுறேன் அப்படின்னு அல்லாட கேட்பானா அல்லாஹ் சார் போய் சொல்லடான்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சிருவான் என்பதாக வரலாறுலே ஹதீஸுகளிலே வருகிறது இந்த விஷயங்கள் அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு போன்னு சொல்லணுமா இழுத்து கொண்டு போய் விடணுமா தேவையில்லை ஆனால் இந்த இடத்துல தஃப்ஸீர்ல எழுதுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் யார் என்று தெரியுமா நோன்பாளிகள் என்று எழுதுகிறார்கள் நோன்பாளிகளை கூட்டம் கூட்டமாக இழுத்து தர தர என்று இழுத்து கொண்டு போய் சொர்க்கத்தில் விடுவாங்களாம் ஏன் நோன்பாளி சொர்க்கத்திற்கு போவதை ஏன் அவங்க விரும்பாம போனாங்கன்னு சொன்னா நாளை கியாமத்து நாளிலே இஸ்ஸாயிமி ஃபரஹத்தானி ஃபரஹத்துன் இந்த ஃபித்ரிஹி வ ஃபரஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி நாளை கியாமத்து நாளிலே நோன்பாளிக்கு அல்லாஹ் தஆலா ரெண்டு விதமான சந்தோஷத்தை கொடுக்கிறான் ஒன்று அவர்கள் நோன்பு நோற்று காலை நேரத்திலிருந்து அன்றைய நாள் முழுவதும் காய்ந்து அந்த உதட்டில ஈரம் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அந்த இஃப்தாருடைய நேரத்தில் கையேந்து துவாக்களை செய்வார்கள் அப்பொழுது அல்லாஹு தஆலா அவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவிலே அல்லாஹு தஆலா பரக்கத்துகளை செய்கிறான் அந்த வரக்கத்தை நம்மளுடைய எண்ணிக்கைகளால் எண்ணி பார்க்க முடியாது ஒரு சில ஹதீஸ்களிலே ஒரு சில கிதாபுகளில் அறிஞர்கள் இப்படி எழுதுகிறார்கள் அந்த இஃப்தாருடைய உணவு அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய உணவு என்பதாகவும் எழுதுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த இஃப்தாருடைய அவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறான் இரண்டாவது சந்தோஷம் கியாமத்து நாளையிலே அந்த நோன்பாளிக்கு அல்லாஹு தஆலா கூலியை பல ரீதியாக கொடுத்து விட்டு கடைசியாக தன்னை நேரடியாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த நோன்பாளிக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பான் அப்ப அல்லாஹ்வினுடைய அந்த சந்திப்பை பார்த்து விட்டு அந்த நோன்பாளிகள் தங்களை மெய் மறந்து விடுவார்கள் அல்லாஹு தஆலா தன்னுடைய தரிசனத்தை காட்டிட்டு கடைசியாக மலக்குமார்கிட்ட சொல்லுவாங்கன்னா அவங்களை சொர்க்கத்திற்கு கூட்டிட்டு போங்க அப்ப நம்
அல்லாஹ் تعالی நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும் நம்மளே சொல்லுவோம் நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல அல்லாஹ் கிட்ட சொல்லுவோமா யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் வேண்டாம் ரப்பே எனக்கு சொர்க்கம் வேண்டாம் உன்னை பார்த்துட்டே இருந்தா போதும் உன்னோட நிக்கா போயிடும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏதேனும் மிக உயர்ந்த வார்த்தை சந்தோஷத்திற்கு மகிழ்ச்சிக்கு ஏதேனும் ஒரு வார்த்தை இருந்தால் அதற்கு மேல் 1000 மடங்கு கூட போட்டு கொள்ளலாம் அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்புக்கு அந்த வார்த்தை நிகராக ஆகாது அப்படிப்பட்ட ஒரு தருணம் அல்லாஹ்வை பார்த்து பார்த்து ரசித்து தன்னை மறந்து சொர்க்கம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் تعالی வேண்டாம் நீங்க இருக்கிற இடம் இது கிடையாது நீங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான் அந்த அடியார்கள் மீண்டும் யா அல்லாஹ் உன்னை பார்ப்பதே போதும் உன்னை தரிசிப்பதே போதும் சொர்க்கம் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ரப்பே என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட பல முறைகள் அல்லாஹ் تعالی சொல்லி சொல்லி கேட்காமல் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அந்த இடத்துல நோன்பாளிகள் அப்போது அல்லாஹ் تعالی சொல்லுவான் وَسِيَّقَ الَّذِينَ اتَّقُوا إِلَى الْجَنَّةِ زُبَرًا இந்த கூட்டத்தை சொர்க்கத்திற்கு இழுத்து கொண்டு போய் போடுங்கள் என்பதால் அல்லாஹ் تعالی கூறுவான் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கு இழுத்து கொண்டு போய் போடக்கூடிய அளவிற்கு அந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ் تعالی ஏவுகிறான் என்று சொன்னால் அதற்குண்டான காரணம் தன்னை சந்திக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி லிகாவுல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய முழு ஜலாலியத்தை பார்த்தவர்கள் நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே பெருமானாருக்கு அல்லாஹ் تعالی இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் அதனாலதான் கிதாபுகள்ல எழுதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏதேனும் ஒரு துன்பம் வந்துவிட்டால் அல்லாஹ் تعالی நேரடியாக அந்த இடத்துல இறங்கிடுவான் அதனாலதான் மன் கான வலியு என்று ஒரு ஹதீஸிலே அல்லாஹ் تعالی பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான் யார் என்னுடைய நபியிடத்திலே ஏதேனும் தர்க்கமோ ஏதேனும் சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதாக அர்த்தம் என்பதால் அல்லாஹு تعالی கண்டித்து அந்த ஹதீஸில் குதுசியிலே அல்லாஹு تعالی கூறுகிறார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு تعالی வைத்திருந்த அந்த பிரியம் என்பது மிகவும் அலாதியானது நம்மால் அதை வார்த்தைகளால் வர்ணித்து பார்க்க முடியாது எனவே அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி இந்த மேராஜ் பயணத்தை அல்லாஹு تعالی மேற்கொண்டார் என்பதாக 6வது காரணமாக கிதாபுகளே எழுதுகிறார்கள் 7வது காரணம் மௌங்கருல் ஜன்னதி வன்னார் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பெருமானாருக்கு காட்ட வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மேராஜ் பயணத்துல போய் சொர்க்கத்துல பார்த்தாங்க அதுல யார் யார் இருக்கிறாங்க அதெல்லாம் மிகவும் நெடிய சம்பவம் நேரம் பத்தாது அப்ப சொர்க்கத்துல ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு கூட்டத்தை பாக்குறாங்க 8 வகையான சொர்க்கத்தை பாக்குறாங்க அந்த 8 வகையான சொர்க்கத்திலேயும் யார் யார் இருக்க வேண்டும் என்று 4 கூட்டமாக எப்படி ஒரு இடத்துக்குள்ள நம்ம ஒரு ரூம் குள்ள போறோம் ட்ரெயின் குள்ள போகிறோம் சொன்னா நம்மளுடைய பேர் எப்படி அந்த முன்னாடி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அது போன்று ஒவ்வொரு சொர்க்கத்திற்கும் இவர்கள் தகுதியானவர்கள் என்று கிட்டத்தட்ட 8 வகையான சொர்க்கம் ஜன்னத்து நஐம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்று சொல்லக்கூடிய 8 வகையான சொர்க்கத்தை பார்க்கிறார்கள் அதே போன்று 7 வகையான நரகத்தை பார்க்கிறார்கள் குறிப்பாக அந்த நரகத்திலே அதிகம் அதிகம் பெண்களை பார்க்கிறார்கள் பெண்கள் மிகவும் ஃபித்னாக்களை ஈடுபடுவதனால் அல்லாஹு تعالی பெண்களை நரகத்திற்கு இழுத்துச் செல்கிறான் என்கின்ற எச்சரிக்கைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அதே போன்று நரகத்திலே அதிகமாக வட்டி வாங்கக்கூடிய நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவலையாக பார்க்கிறார்கள் ஒரு நபர் அந்த நரக ஆற்றில் நின்று கொண்டிருக்கிறார் அந்த ஆறு நாம் சொல்வது போல தண்ணீரை கொண்ட ஆறு கிடையாது அந்த ஆறு முழுக்க முழுக்க ரத்தத்தை கொண்ட ஆறு அந்த இரத்தத்தினுடைய நடுவிலே அந்த நபர் நிற்கிறார் அவருக்கு துன்பங்கள் செய்யப்படுகிறது நரகம் என்று சொன்னால் சாதாரணமாகவும் மிகவும் உஷ்ணம் இருக்கிறது அந்த உஷ்ணத்திற்கு தாகமாக இந்த இரத்தத்தை கொடுக்கப்படுகிறது இந்த நபரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹு تعالی மலக்குமார்களின் மூலமாக சொல்லுகிறான் இவர்கள் துன்யாவிலே வட்டியை சம்பாதித்தவர்கள் என்பதால் இப்படி பல விஷயங்கள் சொர்க்கத்திலும் நரகத்திலும் பின்னால் வரக்கூடிய இந்த உம்மத்திற்கு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வெறும் வஹியின் மூலமாக ஹதீஸின் மூலமாக மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் அழைத்து அந்த காட்சிகள் எல்லாம் காண்பிக்கிறார் எனவே இது 7வது காரணமாக பெருமானாரின் மேராஜுக்கு அழைத்ததற்கு என்பதாக ஃபுகஹாக்கள் நமக்கு கூறுகிறார்கள் 8வது காரணம் பிருயத்தில் மலக்கூத் பொதுவாக மலக்குமார்கள் என்பவர்கள் சாதாரணமாக மனிதரை போன்று அல்ல அவர்கள் பாவம் என்று தெரியாமல் இருந்தது என்பது அவர்களுடைய தன்மை ஆனால் அவர் உருவம் என்பது அவர்கள் உதாரணமாக ஒரு மலக்கு வண்டி ஒரு முன்னாடி நின்றா அதை பார்த்தா நம்ம யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம் ஏன்னா அவருடைய உருவம் என்பது அவருடைய அந்த ஜலாலியத் என்பது நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் அதனுடைய சிந்தனைக்குள்ள செலுத்தவே முடியாது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனையோ ரக்கைகள் அதில் ஒரு ரக்கையை விரித்தால் வானமும் பூமியும் உள்ளே போய்விடும் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உருவம் எப்படி இருக்கும்
நம்மளுடைய கற்பனைக்கு வருமா வராது. எனவே மலக்குமார்களை அல்லாஹு தஆலா படைத்திருந்தான் அல்லவா, அந்த மலக்குமார்களை பெருமானாருக்கு காட்ட வேண்டும், அவர்கள் பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த மேராஜ் பயணத்தை மேற்கொண்டார் என்பதாக ஃபுகஹாக்கள் கூறுகிறார்கள். ஒன்பதாவது காரணம் ருபூபியத்துல்லாஹ், அல்லாஹ் தான் ரப்பு என்பதை காட்டுவதற்கு மிக சரியாக அல்லாஹு தஆலா பயன்படுத்திய இந்த தரிசனம். ஏன்னு சொன்னா, அன்னைக்கு மக்காவில பல குழப்பவாதிகள் காபாக்குள்ள கிட்டத்தட்ட 365 சிலையை தூக்கி கொண்டு வச்சிருந்தான், ஒரு நாளைக்கு ஒரு கடவுளை வணங்குவான். எனவே இவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்கும் பொழுது பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரை எந்த இடத்தில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் அல்லாஹ் நான் இருக்கிறேன் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ருபூபியத் அந்த இறையினுடைய அந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பெருமானாரை அழைத்து மேராஜ் பயணத்தை மேற்கொள்ள வைத்தார் என்பதாக கூறுகிறார்கள். பத்தாவது காரணம் அபதியத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மாநபியாக இருந்தாலும் அவர்களும் அல்லாஹினுடைய அடிமைதான். இந்த இடத்துல நம்ம சிந்திக்கலாம், அப்ப சாதாரண நம்மளை போல மனுஷர் தானா? இன்னமா ஆன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர்கள் தான். இந்த புர்தாவினுடைய ஷரீஃபிலே பூஸ்ரீமாம் அழகா எழுதிக்கிட்டே வருவாங்க, அது 50வது பைத்து. அந்த பைத்தில் இப்படி ஒரு வாசகம் வரும், ஃபமபுல்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷரும் வ அன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹிமி அப்படின்னு ஒரு வாசகம், இரண்டு பைத்துகள் வரும். பூஸ்ரீமாம் அவங்க பெருமானாருடைய அந்த சிறப்பை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லிக்கிட்டே வந்து பெருமானார் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சூரியன், அவர்கள் சந்திரன், அவர்கள் இல்லை என்றால் பூமி இல்லை, அவர்கள் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்பதை கூறி 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 வரும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான் அல்லவா, என்னதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்தாலும் அவர்களும் தங்களுடைய அடிமைதான். அதனால தான் ஆரம்பத்தில் ஓதப்பட்ட அந்த ஆயத்திலே சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி என்று கூறுகிறான். அந்த இடத்துல அஸ்ரா பி முஹம்மதின் என்று சொல்லல, பி நபி என்று சொல்லல, அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொன்னது தன்னுடைய அடியாரை அழைத்தான் என்று. இந்த இடத்துல பெருமானார் பற்றி பேசும் பொழுது அப்ப அவங்க சாதாரண மனிதர் தானே என்று நம்மளுடைய சிந்தனை போகலாம், அப்படி அல்ல. பூ ஸ்ரீமாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எழுதிக்கிட்டே வந்து கடைசியா அந்த 50வது பைத்தில் நிப்பாட்டுறாங்க. என்னதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசினாலும் அவர்கள் ஒரு சாதாரண நம்மளை போன்ற அடிமை தானே. அல்லாஹ் இடத்துல அவங்க மலக்கு கிடையாது, ஜின்னு கிடையாது, அவர்களும் சாதாரண மனிதர் தான். அவர்களை மனிதராக படைப்பதற்கு பல காரணங்கள் உண்டு, அப்போதுதான் இந்த உம்மத் அவங்களை நபியா ஏத்துக்கும். ஏன்னா நம்ம படுற கஷ்டம் எல்லாம் பெருமானார் அவங்களும் பட்டிருக்கிறாங்க. எப்படி நாம ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல இருந்திருக்கிறோமோ அது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. நாம் படுகிற கஷ்டம் கொஞ்சம் என்று சொன்னால் பெருமானார் படுகிற கஷ்டம் இதை விட 100 மடங்கு அதிகம். அதனால் தான் மக்கள் எல்லாம் பெருமானார் அந்த கலிமாவை எட்டி வைக்கும் பொழுது நம்மை போன்ற நம்மில் இருக்கக்கூடியவர் இவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம கஷ்டம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சஹாபாக்கள் இந்த ஈமானிலே நிலைத்திருந்தார்கள் என்பதாக பல காரணங்கள் கூறப்பட்டாலும் பூ ஸ்ரீமாம் அழகா கொண்டாந்த நிப்பாட்டுறாங்க. என்னதான் அப்படின்னு சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்வின் அடிமை தானே என்பதாக கூறி அந்த புர்தாவினுடைய 50வது அந்த பைத்தை எழுதிவிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. பூஸ்ரீமாம் அவர்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா உடம்புல வாதம் அடிச்சிருந்துச்சு. அவர்கள் அப்படியே கண்ணீர் சொட்ட பெருமானாரை பற்றி எழுதி இதுக்கு மேல வார்த்தை இல்லை, பெருமானை என்னென்ன வர்ணிக்கணுமோ எல்லாம் வர்ணிச்சுட்டாங்க, அவர்களோட அடிமைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு மேல எப்படி அந்த இடத்துல முழுமை பெற வைக்கிறது என்று தெரியாமல் அப்படியே அயர்ந்து தூங்கி விட்டார்கள். கனவிலே தலப்பா கட்டிட்டு ஒரு மனுஷர் அப்படியே வராரு. என்ன பூஸ்ரீ, ஏதோ கவிதைலாம் எழுதுனதா கேள்விப்பட்டேன், என்ன அந்த 50வது பைத்துல கொஞ்சம் தடுமாறுற மாதிரி கேள்விப்பட்டேனே, என்ன விஷயம்? இல்ல, நான் என்னுடைய நபியை பத்தி எழுதிக்கிட்டே வந்தேன், நபியை பத்தி எழுதும் போது அல்லாஹ் வந்து சொல்றான் அவர்களும் அல்லாஹ்வினுடைய அடிமை என்று. எனவே இதுக்கு மேல ஏதேனும் ஒரு விஷயத்த என்னால பெருமானார் மீது சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த அடியார் தலப்பா கட்டிட்டு வந்த அந்த அடியார் சொல்றாரு, பூஸ்ரீயே அதுக்கு அடுத்து இந்த பைத்தை எழுது, அவர்கள் அடிமைதான் இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடிமையை விட மிக சிறந்த அடிமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுது என்று கூறிய பொழுது பூ ஸ்ரீமாம் அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், என்னை பற்றி சொல்வதற்கு எனக்கு என்ன தயக்கம் பூசிரியே என்று கூறிவிட்டு அப்பொழுதுதான் தெரிகிறது கனவில் வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஆக இப்படி பெருமானாருடைய எல்லா சிஃபத்துகளும் எல்லா தன்மைகளும் உயர்த்தப்பட்டாலும் அவர்களும் ஒரு அடிமைதான். ஆனால் அந்த அடிமை என்று சொன்னால் அடிமையின் மிகச் சிறந்தவர்கள். அதனால் தான் இப்படிப்பட்ட காரணத்தை பத்தாவதாக கொண்டு வருகிறார்கள். அபதியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ்விற்கு ஒரு நன்றி உள்ள ஒரு அடியார் என்று வெளிப்படுத்தக்கூடிய தருணம் பெருமானாருக்கு இந்த மேராஜை விட வேறு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. அல்லாஹ்வை நேரில் சந்தித்து வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த நேரில் அழைக்கப்பட்ட அந்த விருந்தாளி உபசரிப்பு செய்யக்கூடிய அந்த தருணத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வாங்கி வர வேண்டும், எப்படி ஒரு விருந்தாளிடத்திலே தன்னுடைய நடத்தைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு எப்படி பதில்களை சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அடிமை என்பதை இந்த மேராஜ் பயணத்திலே அல்லாஹு தாலாவின் மூலமாக இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். எனவே இப்படி 10 காரணங்கள் மேராஜ் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்பதாக கிதாபிலே ஃபதாயிலுல் மேராஜ் போன்ற கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பாக்கியம் என்பது சாதாரணம் அல்ல. இந்த மேராஜ் பயணத்தின் மூலமாக பல படிப்பினைகள் உண்டு. மேராஜை பற்றி பேசும் பொதுவாக அந்த சம்பவத்தை சொல்றதுக்கே ஒரு மணி நேரம் பத்தாது. அங்க போனாங்க, என்னென்ன பார்த்தாங்க, பிறகு அதிலிருந்து இருக்கக்கூடிய படிப்பினைகள், அதில் நமக்கு கற்றுத்தருகிற ஒவ்வொரு பாடங்கள், குறிப்பாக கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான விஷயங்களையும் கொடுத்துட்டு கடைசியா ஒரு 3 கிஃப்டை கொடுக்குறான். யாருக்கும் கிடைக்காத கிஃப்ட் இந்த உம்மத்தி முஹம்மதியாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமா அல்லாஹு தஆலா கொடுக்குறான். முதல்ல தொழுகை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, எந்த உம்மத்துக்கும் கிடைக்கல. இரண்டாவது பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத் ஆமான ரசூல் அபிமா எல்லாருக்கும் தெரியும். நல்லா கவனிக்கணும், இந்த ஆயத்தினுடைய சிறப்பு என்பது பல கிதாபு கிதாபாக ஜில்து ஜில்தாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையும் ஜிபிரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கப்பட்டது. இந்த 2 ஆயத்துகள் மட்டும் அல்லாஹ் பெருமானார் மீது நேரடியாக ஓதப்பட்ட ஆயத். சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த ஆயத்தினுடைய கடைசியிலே அந்த துவாக்கள் எல்லாம் வரும். அதாவது பாவம் செய்யப்பட்டவர்கள் தௌபா செய்வதற்குண்டான துவாக்கள் எல்லாம் வரும். அந்த துவாவை யார் செய்கிறார்களோ அவருடைய பாவங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்படும் என்பதாக சொல்கிறார்கள். கடைசியாக அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு 3வதாக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசு, தனக்கு இணை வைப்பவர்களை தவிர, அல்லாஹ் தனக்கு யார் யார் இணை வைக்கிறாங்களோ அவர்களை தவிர எல்லா பாவத்தையும் இந்த உம்மத்துக்கு நான் மன்னிச்சிடறேன். அவர்கள் தௌபா செய்தால் எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு. தனக்கு இணை வைப்பவர்களை தவிர என்பதாக மிகப்பெரிய கிஃப்டாக அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபக்கத் தஹலல் ஜன்னா. யார் கலிமாவை சொல்லிவிட்டாரோ, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிவிட்டாரோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அத்துடியத்திற்கும் செய்யக்கூடிய தவறுக்கும் தண்டனைகள் உண்டு. ஆனால் தண்டனைக்கு பிறகு கடைசியில் நாம் சேரக்கூடிய இடம் நிச்சயம் சொர்க்கமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. பெருமானாருக்கு எப்படி அந்த 3 மிகப்பெரிய ஒரு பரிசாக அல்லாஹு தஆலா கொடுத்தானோ அந்த பரிசை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பெருமானார் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த உம்மத்தி முஹம்மதியாவிலே அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஒன்று சேர்ப்பானாக. இன்று போல் நாளை கியாமத்திலே எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிலே அந்த சொர்க்கத்திலெல்லாம் பல நபர்களை பார்த்தார்களோ அந்த கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.